கோவையில் உள்ள ஒரு உணவகத்தில் ஸ்விக்கி மூலம் ஆர்டர் செய்த உணவில் தடை செய்யப்பட்ட பொருளான கூல் லிப் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஜாஸ்மின் என்பவர் அப்பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் ஆன்லைன் மூலம் மினி மீல்ஸ் மற்றும் பேபிகார்ன் ஃப்ரை ஆர்டர் செய்துள்ளார். பின்னர் உணவு விநியோகிக்கப்பட்டதும் அதை குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். அப்போது பேபிகார்ன் ஃப்ரை உணவுக்கு நடுவே ஒரு பொருள் இருந்தது தெரிய வந்தது. அதை கையில் எடுத்து பார்த்தபோது அது தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கூல் லிப் என்பது தெரிய வந்தது. இதனால் பதட்டமடைந்த ஜாஸ்மின் உடனடியாக அந்த உணவகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அந்த உணவகத்தில் யாரும் தொலைபேசி அழைப்புக்கு பதில் அளிக்கவில்லை. இதற்கிடையே குழந்தைக்கு திடீரென வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கவே அங்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் குழந்தையை பரிசோதித்தனர். அதைத் தொடர்ந்து குழந்தை கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து தகவல் உணவு பாதுகாப்புத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். வாடிக்கையாளரின் உணவில் கூல் லிப் இருந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.